எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மூன்லைட் வீவ்ஸ் சேனல். நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா ஒரு டைலாக் ரொம்பவே ஃபேமஸ் ஆகி எல்லாருனாலையும் டிக்டாக் பண்ணுறத உங்களால் பார்த்துருக்க முடியும். டுவடா குத்தா டாமி சடா குத்தா குத்தா அப்படின்னு ஒரு டைலாகை எல்லாருமே டிக்டாக் பண்ணுறத பார்த்துருந்துருப்பீங்க. என்னடா திரும்புகிற பக்கம்லாம் எல்லோரும் இதே டைலாக்கு டிக்டாக் பண்ணி போட்டுட்ருக்காங்களே, இதுக்கு என்ன தாண்டா அர்த்தம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த டைலாக் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு இன்னைக்கு முக்காவாசி பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை இந்த டைலாகை யார் சொன்னாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா, ஷெனாஸ் கில் அப்படிங்கிறவங்க தான் இந்த டைலாகை சொன்னாங்க. இது எங்கே சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தியில் பிக் பாஸ் நடந்துட்டுருக்கு இல்லையா, பிக் பாஸ் சீசன் 13 அதாவது போன சீசனில் கண்டெஸ்டண்ட்டாக வந்த ஷெனாஸ் கில் தான் இந்த டைலாகை சொல்லியிருக்காங்க. அவங்க பிக் பாஸ்க்குள்ளார கண்டெஸ்டண்ட்டாக இருந்த போதே அவங்களுக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அப்போல்லாம் இந்த டைலாக்கு பெரிய ரீச் இருந்துச்சானா கண்டிப்பாக தெரியல. இது திடீர்னு எப்படி ட்ரெண்டுக்கு வந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹிந்தியில் யாஷ் ராஜ் அப்படிங்கிற ஒரு யூடியூபர் இருக்கார். அவர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, டிக்டாக்லேயோ இல்லை இந்த பிக் பாஸ்லேயோ இல்லை சீரியல்ஸ்லேயோ வந்த ஏதாவது ஒரு பழைய டைலாக் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு இன்னோவேட்டிவாக ஒரு மியூசிக் போட்டு அதை ஒரு பாட்டாகவே மாற்றி விட்டுறாரு. சாதாரணமாக எப்பயோ சொன்ன ஒரு டைலாகை எடுத்து இவர் அழகாக மியூசிக்கெல்லாம் போட்டு அது ஒரு ஃபேவரட் சாங் அளவுக்கு இவர் மாற்றி விட்டுருக்காரு நிறைய டைலாக்ஸை. அந்த மாதிரி ஃபேமஸ் படுத்தி விட்ட டைலாக் தான் இந்த டுவடா குத்தா டாமி சட குத்தா குத்தா இந்த டைலாகு. இந்த டைலாக்கு மியூசிக் எல்லாம் போட்டு வேற லெவல் ட்ரெண்டாக்கி விட்டுட்டாரு. உன்னோட நாயினா டாமி, என்னோட நாயினா நாயா அப்படிங்கிறது தான் இந்த டைலாகோட அர்த்தம். அதாவது என்னன்னா, உன்னோட நாய்னா ரொம்ப கியூட்டாக டாமின்னு சொல்லுவேன், என்னோட நாயினா ரொம்ப இலக்காரமாக வெறும் நாய் அப்படின்னு சொல்லுவியா அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதை இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்ம தலைவர் வடிவேலு சொன்ன மாதிரி, உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா, இதுதான் அர்த்தம். ஷெனாஸ் கில் சொன்னது ஒரு பஞ்சாபி டைலாக். இது அவங்க பிக் பாஸ்குள்ளார சொல்லும் போதே ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. ஆனால் அதை விட யாஷ்ராஜ் மியூசிக்காக போட்டு இன்னவே ரொம்ப க்யூட்டாக்கி விட்டுட்டாரு. எல்லாரும் இந்த சாங்க்கு டிக்டாக் பண்ணுறதை பார்த்து இந்த சாங் எந்த படத்து பாட்டுப்பா அப்படின்னு சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்துருந்துருக்கீங்களா? இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு நீங்கள் நிறைய இடத்துல தேடிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. நன்றி.